Hi friends, welcome to Sai Harshi Kitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பருப்பு சேமியா பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அது கூடவே 4 ஸ்பூன் சிறுபருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு பருப்பு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் காய்ஞ்சதும் முந்திரி, திராட்சை, பாதாம் இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்லேயே 1/2 கப் சேமியாவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ நல்லா வறுத்த சேமியாவை நம்ம சிறுபருப்பு வேக வச்சு வச்சோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அது ரெண்டுத்தையும் நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்க சேமியா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம 1 கப் பால் அதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கப் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.